தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து அனுமதித்தார் என்று தெரியவில்லை. பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். திருச்சியில் ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார். அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். செய்தி வந்திருக்கு. எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம்! பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கும் விட்டு வைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இதையெல்லாம் சான்று. அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல், பத்திரிகைகளை ஊடகத்திலையும் வலைதளங்களில் வந்த செய்திகள், ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை. அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி, அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் அவள் குறிப்பிட்டது, அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மன வேதனையான கடு சொற்கள். அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார். மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு பார்க்க வேண்டும். இந்த மணியிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். இந்த நபர் அண்மையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் அந்த சுவற்றிலும் இந்த சமையல் அறையினுடைய பூட்டில் சமூக விரோதிகள் மனித மலத்தை பூசியிருக்கின்றார்கள். எவ்வளவு கொடுமையான விஷயம்! இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம், இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறுவது கண்டிக்கத்தக்கது. அதோடு ஒட்டப்பிடாரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியிலிருந்து இரண்டு படகில் இன்றைக்கு மீன் பிடிக்க சென்ற அந்த மீனவர்கள் சுமார் 22 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 12 பேர்களுக்கு தலா 42 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள். இந்த அபராதத்தை கட்டத்தவினால் 6 மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதோடு எஞ்சிய 10 மீனவர்களும் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில், இலங்கை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது.
ஆகவே மத்திய மாநில அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி இன்றைக்கு இலங்கை அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த இலங்கையில் இருக்கும் நீதிமன்றம் இந்த அபராதத்தையும் அபராதத்தை கட்டத்தினால் சிறை தண்டனையும் விதிப்பு வருவதாக தீர்ப்பு வழங்கியிருக்கார்கள். உடனடியாக அந்த மீனவர்களை இந்த அரசு மத்திய மாநில அரசு அவளை விடுவிப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பலகை பதிவு செய்திருக்கிறார், அந்த பலகையும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9935417711.